நாளை கபரிலும் மறுமையிலும் அல்லாஹ் தொழுகையை பற்றி கேட்கிற போது யாருமே நீங்கள் தப்ப முடியாது, இதற்கு நான் அல்லாஹ்வை பொறுப்பாக்குகிறேன் என்பதையும் இந்த இடத்தில் மிக கவலையோடும் உறுதியோடும் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றிலிருந்து இந்த எல்லோரும் நிதானமாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், ஒவ்வொருவரும் உங்களுக்கென்று எடுங்கள். மற்றவனை பார்க்காதீர்கள், பாப்பாவை பார்க்காதீர்கள், கூட பிறந்தவனை பார்க்காதீர்கள், மகனை பார்க்காதீர்கள், மௌலவியை பார்க்காதீர்கள், நிர்வாகிகளை பார்க்காதீர்கள். நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய காதுகளால் கேளுங்கள். இன்று பலஸ்தீனத்திலே 20 நாட்களுக்குள் 7000 முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கின்றன. நம்முடைய சகோதர சகோதரிகள், தாய்மார்கள், குழந்தைகள் இடிபாடுகளுக்கு இடையில் இன்னும் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்பது தெரியாது. ஒழுங்காக குடிப்பதற்கு நீர் இல்லாமல் இருக்கிறார்கள். டாய்லெட் போவதற்கு பெண்கள் இடம் இல்லாமல் இருக்கிறார்கள். சகோதரிகளே, நாம் குறைந்தபட்சம் நம்முடைய ரப்புக்கு நன்றி செலுத்துவதற்காக, நம்மை நாம் திருத்திக் கொள்வதற்காக நாம் 5 நேர தொழுகையை கூட தொழ முடியாத ஒரு கேவலமான நிலையில் இருப்போமாக இருந்தால் நம்மை என்னவென்று சொல்வது என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்பை உங்களிடத்தில் நான். உயிர் மெல்ல மெல்ல தொண்டைக்குழியை அடைய ஆரம்பிக்கும். அவர்கள் துடியாய் துடிக்க ஆரம்பிப்பார்கள். சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், தீயவர்களாக இருந்தால் அல்லாஹ் கேட்கிற ஒரு கேள்வியும் உண்டு, இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்றக்கூடியவன் யார் என்கிற ஒரு கேள்வி. மனிதன் துடியாய் துடிக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான் 56வது அத்தியாயத்தின் 83-85வது வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளவு தெளிவாக அந்த சம்பவத்தை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் பாருங்கள். அந்த வானவர்கள் வந்து அமர்ந்து நீங்கள் துடியாய் துடிக்கும் பொழுது அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா 56வது அத்தியாயத்தின் 83-85வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அந்த நேரம் வந்தால் உங்கள் எல்லோரையும் விட நான் தான் அவருக்கு மிக மிக சமீபமாக இருப்பேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்படிப்பட்ட நேரம் அந்த நேரம், அந்த நேரம் அவ்வளவு தெளிவான நேரம் அந்த நேரம். அந்த நேரத்தை தான் அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்கிறான், கடுமையாக உயிர்களை கைப்பற்றுகிற மலக்குகளின் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன், மிக மிக லேசாக உயிர்களை கைப்பற்றுகிற வானவர்கள் மீது சத்தியமாக நான் சொல்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா தரம் பிரித்து சொல்கிறான். நல்லவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும், தீயவர்களுடைய உயிர் எப்படி கைப்பற்றப்படும் என்பதையும் அல்லாஹ் தஆலா மிகுந்த வேறுபாட்டோடு நமக்கு விளக்குகிறான். நண்பர்களே, அந்த மலக்கு மனிதனுடைய தலைமாட்டிலே வந்து அமர்ந்து அந்த மலக்கு சொல்லுகிற சம்பவத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்கிறான் 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம், நல்லடியாருடைய உயிர்களை கைப்பற்றும் போது அவருடைய தலைக்கு அருகிலே வந்து அமர்ந்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கமும் அல்லாஹ்வுடைய திருப்தியின் பக்கமும் ஆத்மாவே வெளியேறு என்று சொல்லுவதோடு அவர் மேலும் என்ன சொல்லுவார் என்பதை அல்லாஹ் இந்த இடத்தில் நமக்கு விளக்குகிறான். 16வது அத்தியாயத்தின் 32வது வசனம், அல்லதீன தத்தவஃபாஹுமுல் மலாயிக்கத்து தய்யிபீன், என்னுடைய வானவர் உங்களுடைய உயிர்களை கைப்பற்ற வந்தால் யகூலூன சலாமுன் அலைக்கும் உதுஹுலுல் ஜன்னத் பிமா குன்தும் தாமலூன், அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாகட்டும். சலாம், இந்த உயிர், இந்த ஆத்மா அல்லாஹ்வால் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஆத்மாவாக இருக்கிற காரணத்தினால் ஜன்னத்துல் சொர்க்கத்தில் நீங்கள் நுழையுங்கள் என்று நற்செய்தி சொல்லப்படுமாம். அப்படிப்பட்ட நற்செய்திக்காக வேண்டிதான் ஒரு இறை விசுவாசி இந்த உலகத்தில் இபாதத்து செய்து உழைக்கிறார்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்கிறார்கள், தூதர் சொன்ன அடிப்படையில் தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறார்கள். கொஞ்சம்